கறவை மாடு வளர்த்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா பாப்பாரப்பட்டி கிராம வேளாண்மையாளர் சி ஜெயகாந்தன் அவர்கள் தரும் யோசனைகள். சார், நான் வந்து ஒரு 30 வருஷமாக மாடு வளர்ந்துட்டுருக்கேன். முதல்ல ஒரு 2 மாடு வச்சு பராமரித்து வந்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுனால மேலும் இன்னும் ஒவ்வொரு மாடாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாடாக வாங்கி ஒரு பண்ணையாக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணிட்டுருக்கிறேன் சார். ஜெர்சி இருக்குது சார், ஹெச்எப் இருக்குது, நாட்டு கிராஸ் இருக்குது, கலப்பினம் எல்லாமே வச்சுருக்கேன் சார். எல்லாமே 2 மாடு வச்சுருக்கேன். பால் வந்து ஜெர்சி மாடு வந்து 16 to 20 கறக்குது சார். நாட்டு கிராஸ் வந்து 7 to 8, மீதி கலப்பினம் வந்து 10 to 12, 15 வரலையும் கறக்குது சார். இந்த வாழ்வாதாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 85 to 110 லிட்டர் வரலையும் பால் கறக்குறேன் சார். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 ரூபா ரேட் இருந்ததுங்க, இப்போ வந்து ரேட் குறைச்சி 35 ரூபா ரேட்டுக்கு வந்துடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சறுக்குகளாக இருக்குது, அதனால் வாழ்வாதாரம் கொஞ்சம் இருந்தாலும் விடுவா முயற்சியோட பண்ணிட்டுருக்கு சார். அது வந்து ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சாலுமே நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 2500 ரூபாலேருந்து 3000 ரூபாலையும் லாபமே இருக்குங்க சார். பால் வந்து மில்க் மிஸ்ட் கம்பெனி கொடுக்குறேன் சார். மில்க் மிஸ்ட் வந்து நமக்கு 10 நாளைக்கு ஒரு பில் கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவையான தீவனம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்குது சார், அதனால் அது கொடுத்துட்ருக்கேன். மாட்டுக்கு தீவனம் மேலே பார்த்தீங்கன்னா காலையில் நான் 5 மணிக்கு எழுந்து எல்லாமே வெளியே பிடிச்சி கட்டிட்டு 3 கிலோ தவிடு, 3 கிலோ பூசா, 3 கிலோ தீவனம் போட்டு தீனி காட்டுறேன் சார். 6 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிட்றோம். 6 மணிக்கு ஆரம்பித்த உடனே ஒரு 8 மணி வரையும் அது ஒர்க் இருக்குது சார். முடித்து பாலை கொண்டு போய் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டதுக்கப்புறம் எல்லாமே சுத்தம் பண்ணி கொண்டாந்து கொழுவில் கட்டி பில் போடுறோம். நமக்கு சொந்த வயல் இருக்கிறதுனால தீவன பயிர் எல்லாமே அதிலே எடுத்துக்கிறோம். அது நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது சார். அவ்வளோதான். பால் கறக்கிற மிஷின் ஃபஸ்ட்டு நாங்கள் கையில் கறந்துருந்தோம். நான் எங்கள் வீட்டில் வந்து கையில் கறந்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி, காலம் முன்னேற்றம் போது சோல் பெயின் வந்து ஷோல்டர் பெயின் வர்றதுனால பால் கறக்கிற மிஷின் ஆர்காஸ்னு ஒரு கம்பெனி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு சார். நமக்கு நோய் வரும்போது நமக்கு வரும்போதே அறிகுறி தெரியும் சார். அது வரும்போது நமக்கு சிம்டம்ஸ் தெரியும், பால் கறக்கும்போது தெரியும், உதைக்கும், உதைக்கு வரும்போது வருதுன்னா மடிவுக்கும் வருதுன்னு அர்த்தங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட்டு வைத்தியம் பண்ணுவோம். முடியல அப்படின்னும்போது நம்ம டாக்டர் கணேஷ் டாக்டர், அவர் இன்னொருத்தர் முனியப்பன் இருந்தாருங்க, அவர் வந்து பிரின்ஸிபலாக போயிட்டார். அதனால் இப்போ கணேஷ் டாக்டர் கூப்பிட்டு பராமரிப்பு பண்ணிக்கிறோம். காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் சார். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து 15 லிட்ரு, ஒரு டைமுக்கு வந்து 15 லிட்ரு சார். அது வந்து தீவனத்துக்கு கலந்து போடும்போது 15 லிட்ரு, இடையில கேப் வரும்போது தேவைன்னும்போது மாட்டுக்கு தண்ணி காட்டுவோம். அது கூட வந்து சுண்ணாம்பு தண்ணி போடுவோம் சார். அதோட நமக்கு வந்து பேட்டேசன் நம்பகிறதுக்கு இப்போ புதுசாக இப்போ தான் ஒரு 10 நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிறோம் சார். தேங்காயை வந்து ரேட் கம்மின்றதுனால அந்த தேங்காயை பொழந்து அது மிக்சியில் போட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு 2 லிட்ரு கொடுக்குறேன். நல்ல பேட் வருது சார். அது தவிடு வந்து நானே சொந்த மிஷின் போட்டுக்கிறேன் சார். தவிடு அரைக்கிறது நானே பண்ணிக்கிறேன். எனக்கும் இல்லாத மற்ற கஸ்டமருக்கும் நிறைய தவிடு கொடுக்குறேன். அது ஒரு பக்கம் எனக்கு கூடுதல் வருமானம். இருந்தாலும் இது தான் சார் மெயினாக வச்சு பண்ணிட்டுக்கிறேன். அரசாங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம வந்து இந்த செனவுசி இதெல்லாம் வந்து இன்னும் சேர்த்து இலவசமாக கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். செனவுசி டாக்டர் வந்து இங்கே வந்து பன்னந்தூர் போகணும் சார். அவருக்கு வந்து வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுது. இங்கே ஒரு எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 கறவை மாடுக்கு சார். எங்கள் பஞ்ச ஊராட்சியில் வச்சோம் 25,000 கறவை மாடு, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோழி இருக்குது சார். 20 லட்சம் கோழி, ஒரு 10 லட்சம் ஆடு இருக்குது. இந்த இவ்வளோ தோலை டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய இதை வந்து என்னால் பராமரிக்க முடியலையே. அதனால் எங்கள் ஊருக்கு ஒரு கால்நடை மருத்துவமனை கொடுத்துட்டா எங்கள் ஊராட்சி கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது சார். இன்னும் நல்லா வளர்ச்சி படியும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி ஜெயகாந்தன் அவர்களை 0993-45-84-69 66 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.